ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வெண்டைக்காவை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அதே மாதிரி சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு, இந்த கலந்த சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் வெண்டைக்காயில் நிறைய ரெசிபி பண்ணியிருப்பீங்க, இது வந்து ஒரு விதமாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். வீடியோ எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுற மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது, குழம்புக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மீடியமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாயை நல்லா ஹீட் ஆகிடுது. இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் வதக்கினா அது ஒரு டேஸ்ட்டே தனி தான். எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், வெண்டைக்காவை மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம். இப்போ இந்த உப்பு மஞ்சப்பொடி ரெண்டோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தோட கோட்டாகி பைண்டாகி வரணும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்து ரெடி ஆகட்டும். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டியதை வறுத்துப்போம். கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனதும் பாருங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 10 குண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பருப்போட நிறம் வந்து நல்லா மாறி வாசனை வரும், அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்தாச்சு, நல்லா கலர் மாறி வந்திருக்கு, வாசனையும் நல்லா வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இங்கே பாருங்கள் வெண்டைக்காயும் வந்து நல்ல ஒரு 90% நல்லா வெந்துருது, அவ்வளோ சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வெண்டைக்காயே நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டவ்வையும் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தட்டில் ஆற வச்சது எல்லாமே நல்லா கூலாகிடுது. இப்போ அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் அந்த வாசனையும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பவுடர் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் பாருங்கள் 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பியூரியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான கடாயை எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அளவு தான் நான் வந்து புளித்தண்ணி கரைச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து புளி ரொம்ப வேண்டாம், ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி அந்த தக்காளி பியூரியும் ஆட் பண்ண போகிறதுனால நான் புளித்தண்ணியை வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் புளியை கூட கரைச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த 2 தக்காளியோட பியூரி, அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச இந்த பொடியை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது முதல்ல நல்லா கரைஞ்சி வரட்டும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம வெண்டைக்காய் வதக்கியிருந்தோம்ல, அதுக்கு நம்ம உப்பு போட்டிருந்தோம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும்தான் நான் வந்து தனியாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு தடவை இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். பாருங்கள் உப்பெல்லாம் சேர்ந்து இந்த கிரேவி நல்லா ஒரு கொதி வருது. இந்த டைமில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த வெண்டைக்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த கிரேவியோட பைண்ட் ஆகட்டும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பருப்பை நம்ம அந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வரணும். நம்ம வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தோட நல்லா கரைஞ்சி வர மாதிரி. பருப்பை வந்து இப்போ நம்ம எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தனால இந்த மாதிரி தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுமோ நீங்கள் அதுக்கேற்றவரை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இவ்வளோ தண்ணி தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு கப் தண்ணி விட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கொதி மட்டும் வரட்டும், ரெடியாகட்டும். பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வருது. இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுருங்க. வெள்ளத்தோடு சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதும். இது ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுக்கலாம். கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் உருகுனதும் நம்ம அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாளித்ததை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரொம்பவே டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் தளரல் இந்த ரெசிபிக்கு பேர். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம். நீங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் அதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.